அக்தன்னியில் என்கிறோமே, அது பிழையான சொல்லா? அக்ரிணை என்பதற்கு என்ன பொருள்? புலவர் மா நன்னன் அவர்கள் அருமையாக விளக்கி இருக்கிறார்கள். அந்த துலக்கத்தை கேட்டு நாம் தெளிவடைவோம். வாருங்கள் நண்பர்களே. அருகில் என்பது அருகாமை என கலங்கி அமைந்தார் போல், அஃதன்றி என்பதன் கலங்கிய குழம்பே அஃதன்னியில் என்பது. அல் திணை அஹ்ரிணை, திணை அல்லாதது என்னும் பொருளதாகிய திணை அல் என்பதே இலக்கண போலியாய் முன் பின்னாக மாறி அல் திணை என்று நின்று புணரியலுக்கு ஏற்ப அஹ்ரிணை என்றாயிற்று. அல் கூட்டல் திணை அஹ்ரிணை, மக்கட்தன்மை நிரம்பியோரே உயர்திணை என்று தொல்காப்பியர் அத்தன்மை பெறாதவற்றை அல்லாத திணை என்றார். இங்கு அல்லாத என்பது உயர் என்பதை தழுவி நின்று உயர்வு அல்லாத திணை என பொருள் தருதல் நாம் எண்ணி பார்க்கத்தக்கதாகும். நற்காலம் அல்லாததை அல்காலம் என்பர், பகற்பொழுதில்லாததை அல் என்பது உண்டு. அல்லும் பகலும் என்பதை நாம் இங்கு எண்ணி பார்க்கலாம். உயர்ந்தோர் அல்லோர் எனும் நூல் வழக்கும் தவிர்க்கத்தக்கது அன்று. அல்லல் என்பதும் ஈண்டு நோக்கத்தக்கதே. ஒன்றன் உளதான் தன்மையாகிய உண்மை என்பதற்கு மாறானதை அண்மை எனல் உண்டு. அஃது அன்று எனலும் காணலாம். தாமரை அல்லாதது அல்லி எனப்பட்டது. இல்லாததற்கும் அல்லாததற்கும் உள்ள வேறுபாடு முன்னர் எடுத்து காட்டப்பட்டு உள்ளது. அன்றி இன்றி எனும் எச்சங்களும் அண்மை இன்மை என்பவற்றின் அடிப்படையில் வேறுபாடு உடையனவே. அண்மை என்றால் இஃது அஃதன்று என்பதே அன்றி அங்கு ஏதோ இருக்கிறது என்பதை அது மறுக்காது. இன்மை எனில் ஒன்று இங்கு இருக்கவில்லை எனும் இல்லை என்பதோடு நின்று விடுவது. வேறு ஏதேனும் உண்டா இல்லையா என்னாது. உள்பொருள் இல்பொருள் அல்பொருள் என்பன முறையே உள்ள பொருள் இல்லாத பொருள் அல்லாத பொருள் என பொருள்படும். அல்பொருள் என்பது பொருள் அல்லாதன என்பதன் போலியாகும். புலவர்மா நன்னன் அவர்கள் தாம் எழுதிய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலில் இத்தகைய பல தொடர்களுக்கும் சொற்களுக்கும் அருமையான விளக்கங்கள் தந்து நம்மை தெளிவடைய வைக்கிறார்கள். நாமும் நல்ல உரைநடை எழுதுவோம், நல்ல தமிழில் பேசுவோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம், தமிழை தமிழாகவே ஆள்வோம். இப்பதிவு பற்றிய உங்கள் மேலான கருத்தை கருத்துரை பகுதியில் பதிவிட்டு உதவுங்கள். மேலும் இப்பதிவு பயனுள்ளதாக இருப்பின் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இக்கருத்துக்களை கொண்டு சேர்த்து அவர்களையும் சிந்திக்க தூண்டுங்கள். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம்.